வணக்கம் நண்பர்களே, இது தமிழ்நாடு சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது TNPSC குரூப் 2 அண்ட் குரூப் 2A அதற்கான ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் நிறையா பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. நண்பர்கள் நிறைய பேரும் கால் பண்ணியே சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்றது, ஏன்னா குரூப் 4 டோட்டலாக வேறு, குரூப் 2 அப்படிங்கிறது டோட்டலாக வேறு வேறு ரெண்டுமே. ஸோ குரூப் 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ரேங்க்கு வந்துடும் ரிசல்ட் அப்போது. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றது வரும். ஸோ நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயிலு இல்லை கட் ஆஃப் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ கட் ஆஃப் அப்படின்றத கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா, 5000 வேகன்சி இருக்குன்னா அந்த 5000 வேகன்சிலே நம்ம பாஸாக ஃபெயிலாக அப்படின்றது குரூப் 4 ரிசல்ட் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் குரூப் 2ல இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும்தான் விடுவாங்க. அதாவது கட் ஆஃப் வராது, உங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது, மெயின்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஸோ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு மட்டும்தான் வெப்சைட்டில் அப்லோட் ஆகும். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே மெயின்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க இவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது இவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ உடனே பார்க்க முடியாது. இப்போ ஜூன் எண்டில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ரிசல்ட் வரும்போது எப்படி வரும்னா, கம்பல்சரி உங்களோட அதாவது யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வருமே தவிர நம்மளோட ரிசல்ட் வராது. ஸோ மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதை போடுவாங்க, எவ்வளோ மார்க் பர்டிகுலராக எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றத அதையும் வெப்சைட்டில் தான் அப்லோடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரில் தான் நடக்கும், அதை விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதே போல் குரூப் 4லனா கம்பல்சரி வேறு, அப்படியே டோட்டலாக உங்களோட ஓவரால் ரேங்க் வந்துடும் ப்ளஸ் கம்யூனிட்டி ரேங்க் வந்துடும். ஸோ எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களோட நேம் இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ, ஓவரால் ரேங்க் எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வரும். பட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A இந்த மாதிரி வர்றது இல்லை, இது வரைக்கும் வந்தது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் மேபி அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கலாம், இல்லை அப்படி நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் அதில் அவங்க எதுவுமே எந்த ஒரு மாற்றமுமே சொல்லலை, புதுசாக எந்த ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டில் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நடக்கவே இல்லை. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.